புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற போது உனது துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? இதுவும் கடந்து போகும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்பிக்கையுடன் கலந்த உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்கலாங்க. எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியம் மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சென்ற வாரமே வந்து நம்ம ஆவுடையார் கோயிலை பற்றி பார்த்தோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த 4-5 வாரங்கள் வரைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆவுடையார் கோயிலுடைய சிவபெருமான் பேர், தாயார் பேர் சொல்லியிருக்கேன். அதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நால்வரில் மிக முக்கியமான மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை வந்து கொடுத்த இடம் ஆவுடையார் கோயில் தான். இந்த ஆவுடையார் கோயிலில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எல்லா கோயிலும் மாதிரி இங்கே லிங்கம் இருக்காது. இங்கே இந்த ஆவுடை என்று சொல்லக்கூடிய பீடம் மட்டும்தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அம்பாவை பொறுத்த வரைக்கும், யோகாம்பாவை பொறுத்த வரைக்கும், இங்கே வந்து விக்கிரக வழிபாடு இல்லை, திருவடிகள் சேவை தான் உண்டு இங்கே. அது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது, அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவுடையார் கோயில் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் மலைகள்லாம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் போல் வேறு எந்த கோயிலுமே இருக்காதுன்ற அளவுக்கு கல் சிற்ப வேலைப்பாடுகள் அதிகம் உள்ள ஒரு கோவில் இது. எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, என்ன எப்படி பண்ணாங்கன்ற விஷயமே யாருக்கும் இன்றைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாலாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் வந்து இது வந்து இந்த இடத்துக்கு போனால் அந்த பித்ருஸ்தாபம்லாம் நீங்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே 6 கால பூஜையில் ஒவ்வொரு பூஜையிலையும் வந்து ஒரு வாட்டி சாதம் படைப்பாங்க, அடுத்த கால பூஜையில் சாதமும் அதோட பாகற்காய் உண்டு, அதோட வந்து தோசை உண்டு, இப்போ சக்கரை பொங்கல் உண்டு, ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று ஒன்று மாறும், தேன் குழல் வைப்பாங்க. அப்போ அந்த 6வது கால பூஜையில் பார்த்திங்கன்னா, வெறும் சாதம், என்ன சாதம்னா புழுங்கலரிசியில் பண்ணப்பட்ட சாதம். நார்மலாக பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க, இங்கே புழுங்கலரிசி சாதம் பாகற்காய் வச்சு அந்த ஆவி தான் வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம். மற்ற கோயிலில் அப்படி கிடையாது. இந்த ஆவி சாமி காமிச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா பித்ருசாபம் நிவர்த்தி ஆகிடுன்றது நம்பப்படுகின்றது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த மண்ணை மிதித்தாலே போதும். அங்கே போய் கோயிலில் போய் குருக்கள்கிட்ட போய் நான் என்ன பண்ணலாம் எதுவும் கேட்க வேணாம். அந்த ஆவுடையார் கோயில்ன்ற ஒரு மண்ணை மிதித்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். இந்த பித்ருசாபம் குறித்து நீங்கள் பயம் வேண்டாம். இந்து மதம் ரொம்ப சிம்பிளானது, நிறைய விஷயங்களை சிம்பிளாக தான் சொல்லியிருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பித்ருசாபம் நீங்கள் ஆவுடையார் கோயில் போய்ட்டு அந்த கோயிலில் அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். நிறைய விஷயங்கள் வரும் வாரங்களில் நான் சொல்கிறேன். ஆவுடையார் கோயில் மறந்தும் இருந்து விடாதீர்கள். அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஈசனுக்கு உகந்த சோம வாரத்தில் சோமேஸ்வரனை குறித்த அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா, உங்க பேர்மா? ராஜேஸ்வரி சார். ஏற்கனவே பேசுறீங்களாம்மா? என்னங்க சார், இதுக்கு மேலே கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கேன் சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார், இப்பதான் சார் லைன் கிடைச்சு. மகிழ்ச்சிம்மா, உங்க கேள்விம்மா. எங்களுக்கு வந்து வீட்டுக்கு அந்த பக்கம் எங்க இடம்னா காலி இடம் இருக்கு சார். அதுல வடகிழக்குல வந்து என்ன செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கு சார், இல்லை எங்களுக்கு நன்மையே கிடைக்கும். ஆமா, அதாவது வடகிழக்குல என்ன பண்ணா நல்லது நடக்கும்ன்றதை விட நீங்க நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும்மா. நல்லதுதான் கொஞ்சம் பெரும்பாலும் நல்லதான் நினைப்பேன். உங்களுக்கு என்ன வயசு ராஜேஸ்வரி? எனக்கு 61 வயசு சார். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? எனக்கு மகிழ்ச்சிமா. அப்ப வந்து
நேர்மையான பெண்மணி அந்த ஒரு விஷயமே உங்களை நல்லபடியா வைத்துக் கொள்ளுமா. நீங்க வாழ்க்கையில வந்து வாய்ப்பு இருக்கும் போது பிள்ளையார்பட்டி போங்க, அதே போல அறந்தாங்கி பக்கத்துல இருக்க ஆவுடையார் கோயில் போயிட்டு வாங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சார் இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா உங்க பேர்? ஐயா குண்டப்பன். ஐயா உங்க பேரு? குண்டப்பன். குண்டப்பன் சொல்லுங்க ஐயா. சார் மேரேஜ் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன். சரி, அடுத்த மேரேஜ் பண்ணலாம், வீடு மாத்தலாமான்னு. நீங்க சொந்த ஊர் வந்து திருப்பூர் இல்லையா? ஆமாங்க சார், திருப்பூர் பெருமாள் சார். திருப்பூர் தான் சொந்த ஊரேவா? ஆமாங்க சார். சரிங்க சார், நீங்க என்ன தொழில் பண்றீங்க? முதல் பிசினஸ் பண்றது சிப்பன் நடத்திருந்தேங்க சார. என்னங்க? சிப்பன் நடத்திருந்தேங்க. ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாங்க சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னங்க? தூக்கு மாட்டிட்டேங்க சார். டென்ஷன்ல இல்ல, தூக்கு மாட்டிட்டேங்க. யாருக்கு? நான் சார். தூக்கு மாட்டிட்டீங்களா? முதல்ல வந்து நீங்கள் பண்ண செயல்களுக்கெல்லாம் உங்க ஒரு மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அது தவறு உங்களோட தான் சார். அப்போது தயவுசெய்து ஒரு நாலு நல்ல விஷயங்கள் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி திருப்பூரில் ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிங்க. மறுபடியும் நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா அதுவும் அதே போல் மோசமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை நிவர்த்தி போனால் நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் அந்த நிவர்த்தி பண்ணிவிட்டு நேர் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி யோசிங்க. பழனி முருகன் தற்கொலை என்பது வந்து கோழையோட கடைசி ஆயுதம் ஐயா. வாழ்ந்துதான் காமிக்கணும். நீங்க செத்து போயிருந்தீங்கன்னா ஒரு நாள் பத்திரிகை செய்தி. நீங்கள் வந்து ஒரு நாள் பத்திரிகை செய்தியாக இருக்க போறீங்களா, தினந்தோறும் பத்திரிகை செய்தியாக இருக்க போறீங்களான்றது உங்ககிட்ட இருக்காது. நல்ல முடிவெடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். தற்கொலைக்கு முயன்ற உங்களால் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியாதா என நிச்சயமா முடிய முயற்சி செய்து பாருங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ரொம்ப முன்னாடி நீங்க வந்து வெறும் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களாக இருந்த போது வாஸ்துதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பிரதானம் அப்படின்னு சொன்னீங்க சார். ஆனா இப்போ டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களா மாறிய பிறகு உளவியல், சைக்காலஜி, பிலாசபின்னு நிறைய நீங்க சேர்த்து பேசுறீங்களே, இந்த மாற்றம், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எதனால சார்? நீங்க சொல்றது உண்மைதான். நான் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில லைவ்னு வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் வாசு தான் எல்லாமே நினச்சிருந்தேன். இது எப்படின்னா வந்து ஒரு பக்கெட்டுக்குள்ளே ஒரு தவளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதுதான் வந்து அதுக்கு உலகத்துலேயே பெரிய விஷயமா இருக்கும். கடல்ன்ற ஒரு விஷயம் அதால் வந்து திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்போ கடலை பார்த்ததுக்கப்புறம் பக்கெட்டில் இருக்க தண்ணியை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அது போல் ஒரு நிலைமை தான் எனக்கு. இதில் வந்து கண்ணதாசன் சொன்னது தான்,
சாகலான் வந்து கடலில் குவிச்ச வந்து முத்தோடு மேலே வந்தது உண்டு. அதே போல் வந்து செத்து முத்து எடுக்கவும் போனவன் வந்து செத்து போய் திரும்பினதும் உண்டு. நோக்கம் ஆக்கம் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் தான், ஒன்று நம்மளோடதுன்னா ஒன்று கடவுளோடது அப்படின் பொழுது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் ரெண்டு, என்னுடைய பிரயாணங்கள் தான் என்னை வந்து அடியோடு மாற்றிச்சு. அப்போது அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா ஒயின் ஷாப் வந்து எந்த வாஸ்துபடி கட்டப்பட்டிருக்கு, எந்த ஹோமம் நடத்தி ஒயின் ஷாப்பில் பணம் கொழிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெளிவாக எடுத்துங்க. அப்போது வாஸ்துபடி வந்து இல்லைனா கூட பணம் வருமானம் வரும். நம்பர் ரெண்டு, இப்போ வந்து அமெரிக்கா இருக்குது, ஜப்பான் இருக்குது, உலகில் நிறைய நாடுகள் நம்ம சொல்லலாம். எந்த நாடுகளையுமே நம்ம வந்து வாசக்கால் வைக்கிறதுக்கு பூஜை, மனப்பூஜை, அளவு மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்து கட்டலாம் படலை. இது எங்கே இருக்கணும், எந்த ராசிக்கு எது எப்படி இருக்கணும் இதெல்லாம் கான்செப்டே கிடையாது. அப்போ ஜோதிடம் பார்க்காமல் ஜோதிடம் இல்லாமல் வந்து வாழக்கூடியவர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டை தவிர அது இதோட ஒரு 100 மடங்கு அதிகமான பீப்புள் இருக்காங்க. சரி, அப்போது ஜோதிடம்ன்ற கான்செப்ட் வந்து இந்த இடத்துல பெருசாக செல்லுபடி ஆகலை. மூணாவது, அப்போ நான் ஆண்டாள் ரங்கம்மன்னார், பெருமாள், சிவபெருமான், திருவண்ணாமலை, அண்ணாமலை, உண்ணாமலையம், இதுதான் அல்டிமேட் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதை கும்பிடாத ஒரு 200-300 கோடி பேரும் நல்லா தானே இருக்காங்க. அப்போது இந்த கடவுள், இந்த ஜோசியம் வாஸ்து என்பது வந்து நமக்கு நம்மளோட பார்வையில் அது சரியாக இருக்கின்றது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது, அப்போ அவனும் நல்லா இருக்கான் அப்படின்னும் போது அவன் எப்படி நல்லா இருக்கான்றதான் இந்த இடத்துல கான்செப்ட். முதல் விஷயம் நன்றி மறக்கக்கூடாது, அடுத்தவனே அழிக்கக்கூடாது, உதவி பண்ணுங்கள், மன்னித்து விடுங்கள், பங்க்சுவலாக இருங்க. இந்த 5 விஷயங்கள் ஒருங்கே இருந்ததுன்னா நீங்கள் சோ கால்டு பெஸ்ட்டு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். நம்பர் 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும், பீஸ் ஆஃப் மைண்ட், நிம்மதி நிறைவு இருந்தாலே பணம் வந்துடும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல நேரம் எப்போதுனா நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் என்ற ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த சேஞ்சு, அதை தான் திரும்ப திரும்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் வலியுறுத்துனேன். இப்போ நான் வந்து கொடுத்ததுனால ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் கொடுக்குறன்ற விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் வலியுறுத்திட்டுருக்கேன்றது தான் இந்த சேஞ்சுக்கான காரணம். சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்க சொன்ன அந்த 5 பிரின்சிபல்ஸுமே வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒயின் ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் கூட மேட்சே ஆகலையே சார். கொடுத்தா நல்லா இருப்போம் அப்படின்னாக்க ஒயினும் வந்து இதுவும் கொடுத்தாக்க நம்ம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி தானே சார் ஆகுது. அவங்க எப்படி நல்லா இருக்காங்க? இல்லை, இப்போ வந்து என்னோட சொந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த சாராயம்ன்ற ஒரு ஃபேக்ட்ரியே என்னோட சொந்த பெரியப்பா பேரில் அந்த லைசன்ஸ் இருந்தது. அவரை வந்து ரொம்ப சங்கடப்பட்டு தான் இறந்து போனார். அதாவது வந்து தீதும் நன்றும் பிற தர வரா, நீங்கள் பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், அது வந்து வித்து சின் வித்து பாவத்தோடு வருதான்றது தான் பார்க்கணும். அப்போ அந்த வருமானம் பாவத்தோடது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் என்னென்னா, அது திரும்பவும் சொல்கிறேன், பணம் என்பது வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நன்றியோடு இருக்கணும், மன்னித்துடணும், சண்டை இது வந்து அடுத்தவனை வந்து அழிக்கக்கூடாதுன்னா 5 விஷயம் சொல்லியிருக்கலாம். இப்போ சாராயம் வைக்கிறதுன்றது அழிக்கக்கூடியது, அது வேண்டான்றது என்னோடய தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்கம்மா. வணக்கம், வாழ்க்கை, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பாண்டிச்சேரியில இருந்து மதடிபட்டில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, நாகலட்சுமி என்னோட பேரு. நாகலட்சுமி என்னோட? ஆமா சார். என்னோட பையனை கேட்கணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, வீடு கட்டி 1 வருஷம் ஆகுது, ரொம்ப கடன் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வந்து புக் பைண்டிங் வேலை தான், ஸ்கூல் இல்லாதால அந்த வேலையும் இல்ல, 2 வருஷமா வீட்டுலதான் இருக்காங்க. நான் தான் டெய்லரிங் அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப எங்களுக்கும் நாங்க மதடிப்பட்டில கம்பெனி இருந்தது. அம்மா, இது வந்து இந்த ஒரு இந்த விஷயத்துக்கு அடுத்த வாரம் மறுபடியும் கேள்வி கேட்கலாம். இந்த எபிசோடு இந்த விஷயமே போதும். உங்களோட கேள்வி என்ன? தேவைப்படுது படத்தோட சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்கு. வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, எப்பொழுதுமே சந்தோஷம் இன்பம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காதுமா. ஸோ கஷ்டத்தின் முடிவில் என்ன, இப்போ இந்த மேடம் என்ன சொன்னாங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை, துன்பம் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? ஸோ இப்படி பேசக்கூடாதுமா. எதுவுமே வந்து நீங்கள் அடுத்த கட்டம் போகணும், இதுவும் கடந்து போகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன, ஸ்ரீராமஜெயம் எழுதுங்கம்மா, மிக சிறப்பாக இருப்பீங்க.
அந்த ஸ்ரீராம ஜெயம் என்பது ஜெயம்ன்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி வரும். அந்த வெற்றியை நீங்கள் சீக்கிரம் சுவைக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், அதை நம்பிய பேருக்கு ஏது பயம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நாங்க அவினாஷ், திருப்பூர் பக்கத்துல அவினாஷில் இருந்து பேசுறேங்கம்மா. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை இல்ல, அதனால அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு? அம்மா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு 5 லட்சம் கடன், 5 லட்சம் கோடி கடன் இருக்குமா? சரி, இப்ப என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்? கவர்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவினாசி சிவபெருமான் இருக்கார் இல்லையா? அது அது அந்த அந்த கோயில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு ரொம்ப விசேஷம். அது என்ன விஷயம், என்ன இதுக்காக விசேஷம் அது? எதுக்கு விசேஷம் கேக்குறேன். என்கிட்ட நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா எனக்கு கேள்விதான் கேட்க தெரியும், பதில் எனக்கு தெரியாது. அந்த கோயில் வந்து தத்து சம்பந்தமான கோயில்மா. அது வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டது. அந்த கோயில் வடமேற்கு சம்மந்தப்பட்டு அந்த கோயிலே நீங்கள் வந்து கதியாக கடங்க. அந்த அங்கே இருக்க துர்கையை நீங்கள் பிடிச்சிங்க, யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ்மா. கோயிலே கதியாக கடங்கன்னா டெய்லி போகாதீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க. இல்லை ஜெயிச்சதப்போ தான் போகணும் வேண்டிங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஆகலை. நானும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், சென்ற வாரம் ஒரு க்வெஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க சார், அதாவது காதோரமாக மிலிட்ரி கட்டில் ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தாக்கா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு நேர்கள் கிட்ட கேட்டிருந்தீங்க. அதற்கான ரீசன் அந்த ஆன்சர் யாராவது சொன்னாங்களா சார்? கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட சரியாக சொல்லிட்டாங்க. அதில் முதல் ஆன்சர் என்னென்னா வந்து பொதுவாக போலீஸ் மிலிட்ரி கேப் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனஸ்ட் ஆன்சர் வந்து அழகாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு மிக முக்கியமான ஆன்சர் தண்ணி சேவ் ஆகும். 4வது வந்து அதை விட பெட்டர் ஆன்சர் வந்து எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டோம்னா முடியை பிடிச்சி சுத்திரவதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். 5வது வந்து பொடுகு வராதுன்றது தான் ஆன்சர். இது வந்து எனக்கு என்னுடைய அந்த ஐஸ்வர்யா, அப்புறம் வந்து அசோக் வேலூர், ஸ்வேதா திருப்பூர், அண்டு வந்து அமிர்தவல்லி அறந்தாங்கி, இவங்க 4 பேர் தான் இந்த ஆன்சரை வந்து ஆல்மோஸ்ட் கம்பைண்டாக சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் இன்னும் 2-3 ஆன்சர் இருக்குது. மேபி அது என்னுடைய வகுப்புக்கான விஷயமாக வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி கேள்வி வந்து நான் ஒரு விஷயம் நான் வந்து அதே அதை ஒட்டி நான் கேட்க ஆசைப்பட்றேன். அரைக்காசு அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க இந்த பிரகதாம்பாள், அந்த திருக்கோக்கர்ணம் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில். அந்த பிரகதாம்பாள்கிட்ட என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் வேண்டிக்கிட்டால் உடனே கிடச்சிரும். யூ ட்ரஸ்ட் மீ, என்னை நம்புங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய செயின் வந்து எப்பொழுதுமே தூங்கும்போது அந்த கட்டி வைப்பேன். நான் வந்து காணும்னு சொல்லி ஒரு 15 நிமிஷமாக பதற்றத்தில் தேடுறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னால் நான் அந்த அம்மனை நினைக்கிறேன். உடனே ஒய்ஃப் சொல்ல, நேற்று நீங்கள் செயின் போடல, நேற்று மேல் பெட்ரூமில் இருக்கு அப்படின்னு சொல்லி மேலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது பொதுவாக அந்த மாதிரி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டால் ஒன்று வெள்ளம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. த மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள் இன் தமிழ்நாடு, இன் இந்தியா. அப்போ உங்களோட கேள்வி என்னென்னா, உங்களுக்கு நான் கேள்வி என்னென்னா, ஏன் வந்து இந்த திருக்கோக்கர்ணம் அந்த பிரகதாம்பாளுக்கு அந்த அரைக்காசு அம்மனுக்கு மட்டும் இந்த சக்தி இருக்கின்றது? சரியான பதில் சொல்கிறவங்க 9442636363 சொல்லுங்கன்னா நல்ல கரெக்டான ஆன்சருக்கு நான் ரிவார்ட் பண்ணுறேன். இந்த ஏற்கனவே இந்த 4 பேருக்கும் 2000 ரூபாய் பரிசு சொல்லியிருந்தால் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். இதுக்கு அகைன் 2000 ரூபாய் பரிசு உண்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது $1 மில்லியன் க்வெஸ்டின் தான் சார். வெற்றி பெற்ற எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், நாகப்பட்டினத்திலிருந்து ராதிகா பேசுறேன். ராதிகாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ராதிகா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். உங்க ப்ரோக்ராம் டெய்லி பார்ப்பேன் சார். ஆமா, திங்கட்கிழமை மட்டும் தான் வரேன். எப்படி டெய்லி பார்க்க முடியும்? யூடியூப்ல பாப்பேன் சார். சூப்பர், உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் பரிசுமா. சம ஸ்மார்ட் ஆன்சர் சொல்லுங்கம்மா. அது எங்க அக்கா பொண்ணு கல்யாணம் நடக்கும் சார். அது ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாகப்பட்டினத்துல இல்ல, நாகப்பட்டினம் எங்க இருந்து கேக்குறேன். நாகப்பட்டினம்
கால் பண்ண சரி. சரிம்மா, நீங்க உங்க ஊர்ல ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு தெரியுமா? இருக்கு சார். பேர் என்ன? அங்க போயிட்டு பௌர்ணமியில ஒரு மூணு வாட்டி தூங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. திருமணம் நடக்கும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஓகே சார், திருமணத்திற்கும் சித்தருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஏன் உங்களை குறிப்பா சித்தர் பெருமானை போய் வழிபட சொன்னீங்க? நீங்க நல்லா ஏன்ஷியன் டெம்பிள் தானே சொல்லுவீங்க சார்? இல்ல, அந்த கோரக்கர் அந்த சித்தர் சமாதியும் அதே போல சூட்டுக்கோள் ராமலிங்க சித்தருடைய சமாதியும் வந்து திருமணத்தோட ஒரு ஒத்த விஷயம். இது வாஸ்து ரீதியாக தென்கிழக்கும் வடமேற்கும் வந்து ஒரு ஒரு கம்பைண்டான விஷயம். இது வந்து சேர்ந்து ஒழுங்காக இருந்தால் தான் அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது தான் திருமணம்ன்றது சாத்தியம். அதனால தான் அந்த கோயிலுக்கு நான் போசணும். அற்புதமான விளக்கம் சார். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். அதற்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு விளக்கம் கொடுங்க. என்ன திரும்ப சொல்லுங்கள்? ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, அதாவது இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு காலர் சொன்னார், நான் வந்து தற்கொலைக்கு முயன்றேன் அப்படி சொல்லிட்டு. சரி, நான் யார் வேணால் தற்கொலை பண்ணிக்கலாம். வந்து யுவர் மோஸ்ட் வெல்கம் டு டூ தட். அது ஒரு நாள் பத்திரிகை செய்தி. நீங்கள் தினம் தினம் பத்திரிகை செய்தியில் வரணும்னா தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் வந்து அதுக்கான உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போது நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போதும். எல்லோரும் சொல்லுவாங்க 8 மணி நேரம் தூங்கணுன்ட்டு. நீங்கள் லவ் பண்ணி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது அவ்வளோ பெரிய தூக்கம் தேவைப்படாது. 2 hours 3 hoursஸே போதும். நம்பர் 2 வந்து உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது, புத்திசாலித்தனமான உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுடைய வெற்றிகள் வந்து ஒரு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ரீச் இருக்கும். நம்பர் 2, உழைப்பு அதிகப்படியாச்சு, அப்போ அதிர்ஷ்டம் வேணுமே, நான் எல்லாத்தையும் முயன்றேன் நடக்கலை அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிரபலமான ஸ்வீட் கம்பெனி ஏ2பி தான் சொல்லுவேன். அந்த ஓனர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், அவங்க வந்து 89 வரைக்கும் நிறைய நஷ்டங்களை சந்தித்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 450 பிரான்ச் ஆகிடுச்சு, 1000 crore இலக்கை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, 10,000 crore இலக்கை நோக்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், ஸ்வீட் பண்ண தெரியும், காரம் பண்ண தெரியும். இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்வீட் அண்ட் காரம்னு அவங்க வந்திருக்காங்கன்னா, அப்போ அந்த இடத்துல அவங்க உழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டியூன் பண்ணி பெட்டராக பண்ணுறாங்க, பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்ற விஷயந்தான். ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ராடக்டை பெஸ்ட்டாக பெட்டராக நீங்கள் விரிவுபடுத்தும் போது யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுன்னா உழைப்பு, புத்திசாலித்தனமான உழைப்புன்ற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் நான் வலியுறுத்துவேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்கள் டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சார்? சரி, உங்கள் வீட்டில் நான் மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு சொன்னால் தீதும் நன்றும் பிறதராக வரான்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அடுத்தவனுக்கு சங்கடத்தை கொடுக்காதீங்க, அடுத்தவர்களை பற்றி பேசாதீங்க, அடுத்தவர்கள்ட்ட வந்து எதுவுமே வந்து கை நீட்டி வாங்காதீங்க. அதுலையும் குறிப்பாக பணம் வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை ஒழுங்காக திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா இருக்கிற பாவத்திலே எது பெரிய பாவம்னா அந்த பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய பாவம். அதுதான் வந்து ஏன் அது வந்து நான் சொல்கிறேன்னா அது இன்டைரக்ட்லி இன்னொருத்தன் லைஃப்பையும் பாதிக்குதுன்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ நம்பர் 1 வந்து தீதும் நன்றும் பிறதராக வரான்ற மாதிரி, அதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நன்றின்ற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துங்க. அந்த நன்றி உணர்வு, இந்த உலகம் இயங்குவதே இந்த நன்றின்ற ஒத்த வார்த்தையில் தான். அப்போ நன்றி, வித் கிராட்டிடியூட நீங்கள் லைஃப் லீட் பண்ணும்போது யூ ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். நம்பர் 3, மன்னிப்பு. ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரட்ஜ் வன்மம், ஒருத்தனை அழிக்கணும், ஒழிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வன்மம் யாரை முதல்ல பாதிக்கணும்? நம்மளை தான் பாதிக்கும். ஒரு புன்னகையோட அந்த இருக்கிற விஷயத்த கடந்து போயிடுங்க. அப்போ அது கடந்து போயிட்டாலே நீங்கள் யூ ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயமாவது இருந்துட்டு போட்டோம், அந்த உதவின்ற ஒரு விஷயம் உங்களை அடுத்த தளத்துக்கு நகர்த்தும். ஸோ நட்ஷல் வந்து தானம், நிதானம், சமாதானம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து லைஃப்பில் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் மேடம் எப்போ சொல்லுவாங்களே சன்னிதானத்தை அடையலான்ட்டு, நீங்களே சன்னிதானமாக மாறலாம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அப்போது புரிந்து கொள்வீர்கள். நீ இன்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, கடவுளும் நீயும் சேர்ந்தால் எல்லாமே சத்தியமாக சாத்தியம். அகம் பிரம்மாஸ்மி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், என் லைஃப்பில் இன்ன டே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. அதாவது ஏன் இன்றைக்கி டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அயோத்தியா ராமர் கோயில் என்பது வந்து ஒவ்வொரு இந்துவோடைய கனவு. அந்த ராமர் கோயிலுக்காக 35 வருடம் பெரிய போராட்டம் நடத்தி அதோடைய தலைவர், செயலாளர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய ஜன்பத் ராய் அவர்கள் என்னோடய வீட்டில் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் ப்ரோக்ராம்னால இங்கே வந்திருக்கேன். அவர் நேற்று வந்து சங்கர மடம் போயிட்டு, நேற்று வேலூர் அம்மாவை பார்த்துட்டு, தங்க கோயில் அம்மாவை பார்த்துட்டு, வேணு சீனிவாசன் டிவிஎஸ் சேர்மனை பார்த்துட்டு, ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ அவரில் பார்த்துட்டு இன்றைக்கி என்னை பார்க்க வந்திருக்காருன்னா, அதுக்கு வந்து நாங்கள் உழைத்த உழைப்பு தான் அதுக்கு காரணம். ஸோ அவர் வந்து ராமரே வந்தது போல், அது நடந்தது காரணம் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து அன்னதானம்ன்றது ஒன்று ஒரு ஒன் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். யாராவது குக்கு யாராவது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நல்ல சிறந்த தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.